சென்னை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களை சிஎம்டிஏ எல்லை வரை இயக்க அனுமதி அளித்து போக்குவரத்துத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு அண்மையில் மாற்றப்பட்டது. சென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாநகர பேருந்துகள் மூலம் பொதுமக்கள் நேரடியாக சென்று வருகின்றனர். பர்மிட் பிரச்சினை காரணமாக சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஆட்டோக்கள் செல்வதில் சிக்கல் எழுந்தது. இந்த நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக சென்னை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிஎம்டிஏ எல்லை வரை இயக்க அனுமதி அளித்து போக்குவரத்துத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை ஆட்டோக்கள் செல்வதில் பிரச்சினை இருக்காது என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். போக்குவரத்துத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. சென்னை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களை சிஎம்டிஏ எல்லை வரை இயக்க அனுமதி அளித்து போக்குவரத்துத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு அண்மையில் மாற்றப்பட்டது. சென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாநகர பேருந்துகள் மூலம் பொதுமக்கள் நேரடியாக சென்று வருகின்றனர். பர்மிட் பிரச்சினை காரணமாக சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஆட்டோக்கள் செல்வதில் சிக்கல் எழுந்தது. இந்த நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக சென்னை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிஎம்டிஏ எல்லை வரை இயக்க அனுமதி அளித்து போக்குவரத்துத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை ஆட்டோக்கள் செல்வதில் பிரச்சினை இருக்காது என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். போக்குவரத்துத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது.